வணக்கம் யூடியூப் நண்பர்களே, யூனிக் ஆட்டோ கேர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ ஒரு பேட்டரி ரீஸ்டோரேஷனுக்காக நம்ம கிட்ட ஒரு பேட்டரி வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 48 வோல்ட் 30 AH. இந்த பேட்டரியினுடைய பேக்கிங் பார்க்கும்போதே வந்து தெரியுது, ஒன்று ஆல்ரெடி இதை ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வாங்கினா தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் கலர் டேப் போட்டு எப்பாக்சி ஷீட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் கேட்குறீங்களா கம்மியான ரேட்டுக்கு பேட்டரினா, ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கும். மேபி இது இருக்கலாம், இல்லைனா இன்னொரு இடத்துல வந்து ரீஒர்க் பண்ணலாம். ரீஒர்க் பண்ணால் கூட இந்த மாதிரி இவ்வளோ டர்ட்டியாக பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சரி, இதை பாருங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒயர்ஸ், பிஎம்எஸ்னுடைய ஒயர்ஸ், அந்த டேப்பு, அங்கங்கே டேப் வந்து இது பண்ணியிருக்காங்க, 2-way டேப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து இதனுடைய இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாலும், ஸோ பிஎம்எஸும் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கனாலும் தெரியுது. ஸோ பிஎம்எஸ் வந்து பாருங்கள், ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸோ நார்மல் டைப் செகண்ட் ஜென்ரேஷன் பிஎம்எஸ் தான். ஓகேங்களா? ஸோ இல்லை பேலன்சிங்லாம் அந்தளவுக்கு இருக்காது, ஹையர் அண்ட் லோயர் கட் ஆஃப் வோல்டேஜ்லாம் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து இருக்காது. ஸோ இதனுடைய மேல் பக்கத்தில் பாருங்கள் செல் கேஸ்கெட்ஸே இல்லை. அதே மாதிரி பாருங்கள் இந்த பேக் 30 AH ஆக்சுவலாக வந்து ரெண்டே நிக்கல் ஸ்ட்ரிப் தான் சீரீஸில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது 10 ஆம்ஸை தான் இது பண்ணும். ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து சீரீஸில் 5 ஆம்ஸ் தான். அப்போது 30 ஆம்ஸ் கரண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த பேட்டரி வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதனால தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து கஸ்டமருக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து அசம்பிள் பண்ணுற வீடியோ அப்படின்றது நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்டே டியூன்டு வித் அஸ்.